ஸ்கின்ல நல்லா இறங்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான ரெமிடிங்க. இது பாருங்க நமக்கு நல்லா பொடிச்சு நுரைகூடி வந்துருச்சு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தோலில் ஏற்படக்கூடிய இந்த அரிப்பு, புண்ணு, சொறி, சிரங்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி இயற்கையான முறையில் வீட்லேயே ஈஸியாக சரிப்படுத்துறது அப்படின்றப்ப தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அரிப்பு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க அளவுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனாலையும் நமக்கு இந்த அரிப்பு இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நிறையா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குதுங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை வெளியே வர முடியாது காரணத்தினாலே பார்த்தீங்கன்னாலும் இந்த அரிப்பு இந்த தொல்லைகள்லாம் நிறையவே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கடி, விசக்கடிகள் இதெல்லாம் இருக்கிறனாலையும் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி இயற்கையான முறையில் வீட்டிலேயே நம்ம வந்து ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி நிரந்தரமாக நமக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் எப்படி சரிப்படுத்துறது அப்படின்றப்ப தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள், இதெல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகள், இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது எல்லாமே நம்ம வீடியோவில் தெளிவாகவே சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போனால் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டெமோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் வாங்கின அந்த குப்பைமேனி இலையை நம்ம எடுத்துருக்கோம். இந்த குப்பைமேனி இலையை நான் கட் பண்ணி நான் ரெடி பண்ணி நான் ரெடியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூடவே வேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலை வந்து கிருமி நாசினி ரொம்பவே நல்லது, அதுக்காக நம்ம வேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அது கூட பார்த்திங்கன்னா நான் மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் நான். இந்த மாதிரி மிளகுத்தூளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரிப்புத்தன்மைகள் எது இருந்தாலும் சரி போகும், புண்ணு வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுத்தூளுக்கு அதிகமாக இருக்குது. புண்ணை வந்து அதிகப்படுத்தாது, சரி பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சத்தூள் வந்து இயற்கையானது. மஞ்சளை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கை கால் புண் வெடிப்பு எது இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு சரி பண்ணி கொடுத்து நம்மளோட கை கால்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைனிங் ஆகக்கூடிய தன்மை இந்த மஞ்சத்தூளுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுவும் நான் மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்ச போடுறோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குப்பைமேனி இலையை மட்டும் அதிகமாக சேர்த்துட்டு மற்றெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இந்த எண்ணெயை காய்ச்சலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடேறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலையை உள்ளே சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் வந்து நம்ம 2 ஸ்பூன் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது இது நல்லா இப்போ கொதிச்சு வர ஆரம்பிக்குது. அடுத்தாற்போல் இது கூட நம்ம வேப்பிலையை 1 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். வேப்பிலை ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ வேப்பிலை 1 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூடவே நான் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான். இது கூடவே மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் நம்ம நல்லாவே உள்ளே தாராளமாக சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கொதித்தா தான் நமக்கு அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே நல்லா இறங்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான ரெமிடிங்க. இது பாருங்கள் நமக்கு நல்லா கொதிச்சு நுரைகூடி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலான பிறகு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ நம்ம டெமோவில் பார்த்தோம் இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கெட்டு போகாது, ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இது இருக்கும். ஏன்னா நமது காய்ச்சி சூடேற்றினால இது அப்படியே ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு நல்லாவே வருங்க. இதை வந்து நமக்கு உடம்புல எங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ அந்த பகுதிகளை ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை நல்லாவே வாஷ் பண்ணிவிடுங்க. அது நமக்கு நல்லாவே சூப்பரான ரிசல்ட்டு நமக்கு 100% கண்டிப்பாக கிடைக்குங்க. இதை யூஸ் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. இன்டேக்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் விளக்கெண்ணெய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடுங்க. அதனால் நம்ம விளக்கெண்ணெய் குடிக்கும்போது ரொம்பவே நல்லது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாயிடுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு விளக்கெண்ணெய் குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு அது வந்து சேராது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அந்த திரிபலா பொடியை நீங்கள் வாங்கி நீங்கள் அதை வந்து சூடான அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து நீங்கள் அதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு 100% நமக்கு நல்லாவே க்யூர் ஆகிடுங்க. இதோடு சேர்த்து நீங்கள் இன்டேக்காக பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளாக உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிட்லாம். பழங்களில் பார்த்தீங்கன்னா கொய்யா பப்பாளி போன்ற பழங்கள்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு சூப்பராகவே கிடைக்குங்க. இதில் சாப்பிடக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கருவாடு சாப்பிடவே கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடவே கூடாது, இந்த கம்பு சோளம் போன்றவைலாம் நம்ம சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 100% வந்து நமக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு சரியாயிடும், நிரந்தரமாகவே நமக்கு நல்லாவே க்யூர் ஆகிடும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ் சுட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.